அல்லவா அல்ல அல்லவா ஆண்டவர் இதை செய்தது. என் ஞானம் அல்ல அல்லவா ஆண்டவர் இதை செய்தது. என்னுடைய பராக்கிரமம், என் ஆண்டவரே, என் பணமும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பா செய்தார், என் அம்மா செய்தாங்க, என் ஞானம். எனக்கு யார் தெரியுமா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ். தம்பி தங்கச்சி நான் சொல்லட்டுமா? நான் கொஞ்ச நாள் அதை பார்த்தேன், கடைசியில் முடிவு பண்ணி எதுவும் நமக்கு உதவி செய்யாதோ ஆண்டவர் தான் உதவி செய்ய. நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன 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 பண்ணணும், அதெல்லாம் நான் கிளீனா. நீ ஒன்றும் ஒன்று தேவையில்ல, இல்லை உங்களுக்கு ஆபத்து இல்லை, நீ எனக்கான ஆபத்து வராது சொல்லுங்க. எனக்கு எல்லாம் பாதுகாப்பு ஆண்டவர் நடத்தி வந்தவர் நடத்துவார், இதுவரை நடத்தினவர் மீண்டும் நடத்துவாய், நீ தாண்டி போவாய், சொல்லுங்கள் கடந்து போவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் தேவனாகிய கர்த்தருடைய கரம், பலத்த கரம் உங்களோடு கூட இருந்து, உங்கள் குடும்பங்களோடு கூட இருந்து வழிநடத்தி பாதுகாத்து, எந்த தீங்கும் பொல்லாப்பும் உங்களை அணுகாத பிடிக்கி தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தவர், இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்தவருக்கு ஒரு நன்றியறுதலின் ஆராதனையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பங்கள் கண்டிப்பாக ஏறெடுக்க வேண்டும். நன்றி உள்ள உள்ளத்தோடு, நன்றி உள்ள மனதோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அதிலே மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார்.
சங்கீதம் 107வது சங்கீதம் 1வது வசனத்திலே ஒரு அருமையான வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 107வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்தின் நடுவிலே அவர் எதிர்பார்க்கிறது. எபேசியர் 5:20 வாசிக்கும் பொழுது வசனத்தை நாம் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்திரிக்க கடவர்கள். அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றுக்காகவும், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அப்படி எல்லா இகவர நன்மைகளுக்காகவும், அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரத்திலே பவுலடியார்கள் ரொம்ப அழகாக எழுதும் ஒரு அருமையான வாக்கியங்கள், கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்வதாக. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளங்களை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. இதன் மூலமாக நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றியை ஏறெடுக்க வேண்டும். நன்றி அறிதலின் உள்ளத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர்களை வாசிக்கும் பொழுது 4:6 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு அருமையான வார்த்தையை பவுலடியார்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 வாசிக்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியறிதலின் இருதயத்தோடு அவருக்கு நீங்கள் தெரிவிக்கப்படுத்துங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோமோ, எவ்வளவாய் அவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோமோ, அவர் செய்த எல்லா இகபர நன்மைகளுக்காக ஆண்டவரே ஒன்றொன்றுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எதையும் மறந்து போகாதபடிக்கு, எதற்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை விட்டுவிடாதபடிக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 105வது சங்கீதத்திலே ஒரு அருமையான வசனம், 105வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்திப்படுத்துங்கள். அப்படின்னு சொன்னால் 105வது சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர்களுடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நன்மைகளை, அவர் செய்த எல்லா இகபர நன்மைகளை எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் அறிவிக்க ஆரம்பியுங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்று, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் செய்த நன்மைகளை அநேக பேருக்கு நாம் போய் சொல்ல வேண்டும். நாம் நன்றியற்றவர்களாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நமக்குள் நாமே அப்படியே அமைதியாக இருந்துவிடக்கூடாது. கொலோசியர் 3:15 வசனத்திலே வாசிக்கிறோம், கொலோசியர் 3:15 வாசிக்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் 4:2 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் தன் ஜனங்கள் தன்னை ஆராதிப்பார்கள், நன்றியர் எடுப்பார்கள்,
ஸ்தோத்திரத்தை எடுப்பார்கள், அவரை கனப்படுத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற அநேக நேரங்களிலே ஆனால் நாம் தவறி விடுகிறபடினாலே கர்த்தர் அதிகமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் செய்யாமல் போகிறபடினாலே கர்த்தர் வருந்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 30வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், உம்மை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் என்றென்றைக்கும் எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் எந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் என் தேவன் செய்ததை. இந்த 2017வது ஆண்டு பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல விதமான தடைகள், நீங்கள் செய்வதற்கு எல்லா காரியங்களையும் தடை பண்ணுவதற்கு என்று சொல்லி ஒரு பலவான் இருக்கிறான், பிசாசாகப்பட்டவன், மனிதர்களின் மூலியமாய் கிரிய செய்கிறவன், அநேக காரியங்களின் மூலியமாய் கிரிய செய்கிறான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்த வல்லவர். ஆகையினால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனமாகப்பட்டது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது. இந்த வருடமாகப்பட்டது ஓ அநேக காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்திருக்கலாம், செய்யாமல் போன சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தருடைய சமத்தில் காத்திருங்கள், புதிய ஆண்டிலே என் தேவன் எதுவோ ஒரு நன்மையை செய்ய வல்லவர், ஒரு புதுமையை செய்ய வல்லவர். ஆண்டவரின் மேல் நம்பிக்கை கொண்டு நில்லுங்கள், கண்டிப்பாய் கூடாதவைகளை கர்த்தர் கூட செய்ய வல்லவர். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒருவேளை எந்தெல்லாம் ரெசல்யூஷன் 2017ல முடியலையோ, எவைகளெல்லாம் நீங்கள் நினைச்சது முடியலையோ, எல்லாவற்றையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதமாய் பல மடங்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி உங்களை உயரமான இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழிலே கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்துவிட வேண்டாம். அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் செய்த உபகாரங்களுக்கு, அவர் செய்த அற்புதங்களுக்கு, அவர் செய்த எல்லாவிதமான பெரிய காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செல்ல மறந்துவிட வேண்டாம். நன்றி உள்ள இருதயத்தோடு உள்ளத்தோடு நீங்கள் காத்திருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். பரலோக தகப்பனே, 2017வது ஆண்டுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2017வது ஆண்டின் ஒவ்வொரு நாளுக்காக, ஒவ்வொரு வாரத்திற்காக, ஒவ்வொரு மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ செய்த எல்லா இகவர நன்மைகள் மனிதன் செய்ய முடியாது ஆண்டவரே, மக்கள் செய்ய முடியாது. நாங்கள் பிரயாசப்பட்டாலும் அது எங்களுக்கு நிலைத்திருக்காது. நாங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் அதற்கு வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு நிலைத்திருப்பதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் நிலைக்க செய்தவர், எல்லாவற்றையும் வாய்க்க செய்தவர், எல்லாவற்றையும் கூட செய்தவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய ஜனங்களுடைய பாதபடியிலே காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஜனங்களுக்கு, உம் ஜனத்தின் ஆண்டவரே குடும்பங்களுக்கு ஒரு நன்மை நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, மக்கள் சோர்ந்து விடக்கூடாது, பலவீனப்பட்டு போகக்கூடாது, ஐயோ இவைகள் நடக்கலையே கூடலே என்று சொல்லக்கூடாது. இவைகள் இந்த நாட்களில் இந்த வருடத்திலே கூடவில்லை என்று சொன்னாலும் வருகிற ஆண்டிலே கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் எனக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அவரே என் கண்மலை, அவரே என் கேடகம், அவரே எனக்கு கொட்டையாய் இருக்கிறார். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிற வண்ணமாய், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போகாதே, மறந்து போகாதபடிக்கு ஞாபகத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நன்றி உள்ள இருதயத்தோடு புதிய ஆண்டை அவர்கள் ஆரம்பிப்பார்களாக. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 மணி முதல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் சுகமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும். நேரம் மாலை 7:30. தேவ செய்தி அளிப்பவர்கள் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ் மற்றும் சகோதரி ஆஷா கிறிஸ்டோபர். அன்பானவர்களே, இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் அட்ரஸ் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ், ஜெகவா ஜீரே ஏஜ் சர்ச், ஈஜிபுரம், விவேக் நகர் போஸ்ட், பெங்களூர் 47, லேண்ட்லைன் 08025712213, செல்போன்
9886379253. Email devadaskristopher@gmail.com.